பலவித கூத்துக்கள். பழந்தமிழ்நாட்டில் நாட்டிய நாடகாதிகளை சாந்தி கூத்து, வினோத கூத்து என்ற இரு பெரும் பிரிவுகளாகவே பிரித்திருந்தார்கள். கொஞ்சம் வேடிக்கை, விளையாட்டு, வினோத ரசம் இருக்கும்படியாக உள்ளது வினோத கூத்து. பொம்மலாட்டம், கழைக்கூத்து இவையும் குடந்தை தலையில் பேலன்ஸ் பண்ணி கொண்டே ஆடுகிற குடக்கூத்தும் இந்த வகையை சேர்ந்ததே. இதைவிட சீரியஸ் ஆனது சாந்தி கூத்து. அதிலே 4 சப்டிவிஷன்கள். முதலாவது சொக்கம், சுத்த நிருத்தம் என்பதும் இதுதான். பாட்டுக்கு அபிநயமாக இல்லாமல் தில்லானா, ஜதிஸ்வரம் போல பலவித அடவுகளை பிடித்து மனசை உயர்த்துகிற விதத்தில் கலா சௌந்தரியத்தோடு கௌரவமாக உடம்பு, கை, கால்களை வளைத்து காட்டுவதுதான் சொக்கம். இது பரத சாஸ்திரத்தில் உள்ள 108 கரணங்களை ஆதாரமாக கொண்டது. பிருஹதீஸ்வரத்தில் கர்ப்பகிரகத்தை சுற்றி வரும்போது விமானத்தின் 2 தளத்தில் சாக்ஷாத் பரமேஸ்வரனே இந்த 108 கரணங்களை ஆடி காட்டுவதாக சில்பங்கள் அமைத்திருப்பதை பார்க்கலாம். 2வது மெய்கூத்து. இது அகத்துறை, அகமார்க்கம் என்று எனப்பட்ட ஸ்ருங்கார ரசத்தை ஒரு தூக்கு தூக்கி ஜீவாத்ம பரமாத்ம ஐக்கியமான நாயக நாயிகா பாவத்தில் ஆடுவது. தேவாரம், திருவாச்சகம், திருக்கோவையார், திவ்ய பிரபந்தம் எல்லாவற்றிலுமே இப்படிப்பட்ட அகமார்க்க பாடல்கள் இருக்கின்றன. 3வது அவிநயம். அபிநயம் என்றால் இங்கே வினயம் இல்லாதது என்ற அர்த்தமில்லை. அபிநயம் என்பதே தமிழ் மொழி பண்புப்படி அவிநயமாய் இருக்கிறது. ஸ்ருங்காரம் மட்டுமின்றி நவரசங்களையும் காட்டும் தனி பாட்டுகளுக்கு அபிநயம் செய்து காட்டுவது இதன் கீழ் வரும். 4வதுதான் நாடகம். அதாவது ஒரு பெரிய கதையை எடுத்துக்கொண்டு அதை ஆடல் பாடல்களாக நடித்து காட்டுவது. இந்த நாடகத்திலும் மேலும் 2 உட்பிரிவு உண்டு. சம்ஸ்கிருதத்தில் உள்ள கதைகளை தழுவி நடிக்கிறவைகளுக்கு ஆரிய கூத்து என்றும், தமிழ் கதைகளை நழுவி நடித்து காட்டுவதற்கு தமிழ் கூத்து என்றும் பெயரிட்டு 2 பிரித்தார்கள். ஆரிய கூத்தாடினாலும் காரியத்திலேயே கண் என்று வச்சனமே இருக்கிறபடியால் சம்ஸ்கிருத கதா நாடகங்கள் அக்காலத்தில் எவ்வளவு பகுஜன பிராபல்யம், மாஸ் அட்ராக்ஷன் பெற்றிருந்தன என்று தெரிகிறது. அந்த பாஷை இந்த பாஷை என்ற பேதம் தெரியாமல் அன்புமயமாக இருந்த நாள். இப்படி வகைப்படுத்தின சாந்தி கூத்திலே பலவித ரச பேதங்கள், உணர்ச்சி போராட்டங்கள் இருந்தாலும் முடிந்த முடிவாக அது மனசை சாந்தப்படுத்தவே செய்யும். அதனால்தான் சாந்தி கூத்து என்று பெயர். இந்த நாளில் எக்ஸைட் பண்ணுவதுதான் என்டர்டெயின்மெண்ட் என்று வைத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நாளிலோ எலிவேட் பண்ணுவதுதான் என்டர்டெயின்மெண்ட் என்று தெரிந்து கொண்டு எத்தனைதான் உணர்ச்சிகளை கிளறிவிட்டாலும் முடிவாக ஆத்மார்த்தமானமாக்கி சாந்தத்தில் அடங்க செய்தார்கள். நட்ராஜாவின் ஆட்டமெல்லாம் தட்சிணாமூர்த்தியின் சாந்தத்தில் நிறையும்படி பண்ணினார்கள். சாந்தம் சிவம் என்றுதானே உபனிஷத்தே அவனை சொல்கிறது. இந்த சாந்தி கூத்தை சேர்ந்த ஆரிய கூத்தில் சேதம் என்பது ஒரு வகை, புராண கதைகளை சுவாரஸ்யத்துக்காக கொஞ்சம் மாற்றிக்கொள்வது, அடாப்ட் செய்து கொள்வது என்று ஒரு வழக்கம் இருக்கிறதல்லவா. மூல ரூபத்தையே சிதைத்து சுவாரஸ்யம் என்ற பெயரில் விரசத்தை உண்டு பண்ணாத வரையில் இதை அனுமதிக்கலாம். இப்படி பூர்வீக தமிழர்கள் அனுமதி தந்தார்கள். இருந்தாலும் இந்த அடாப்டட் வெர்ஷனையே அத்தாரிட்டி உள்ள மூலம் என்று எவனும் நினைத்து விடக்கூடாது என்று கருதி இது மூலமில்லை, அதன் சேதம்தான் என்று புரிய வைக்கிறதற்காக அடாப்டட் பிளேகளுக்கு சேதம் என்றே பெயர் வைத்தார்கள். இதுவே சம்ஸ்கிருத பெயர்தான். சேதித்தது, வெட்டி கொட்டி மாற்றினது என்று அர்த்தம். இப்படி சம்ஸ்கிருத புராண காவிய நாடகாதிகளை சேதித்து ஆடினவனுக்குத்தான் சாக்கை என்று பெயர்.
முன்னே திருவெள்ளரை சாக்கை என்பவனை ராஜராஜன் நியமித்ததாக சொன்னது ஞாபகம் இருக்கிறதில்லையோ? சேதம் என்ற கூத்து வகை ரொம்பவும் ஆதி நாளில் இருந்தே இருந்திருக்கிறது. பரமேஸ்வரன் திரிபுர தகனம் பண்ணின சம்ஸ்கிருத கதையை கொட்டிச்சேதம் என்ற பெயரில் அடாப்ட் பண்ணி பறையூர் கூத்தச்சாக்கையன் என்பவன் சேரன் செங்குட்டுவனுக்கு முன்னால் ஆடி காட்டினான் என்று சிலப்பதிகாரத்திலேயே வருகிறது. சாக்கை சாக்கையன் என்பது ஒருமை. பண்மையில் இருந்த இந்த ஆட்டக்காரர்களை சாக்கையர் என்பார்கள். கதகளி போலவே மலையாளத்தில் இப்போதும் பிரசித்தமாய் உள்ள ஒரு நாட்டிய நாடக வகைக்கு சாக்கியார் கூத்து என்றே பெயர் சொல்கிறார்கள். நம்முடைய மடத்து ஆகம ஷில்ப கிராமிய கலை சதஸ்களில் கூட சாக்கியர்கள் என்கப்பட்ட கேரள தேசத்து ஆர்டிஸ்டுகள் வந்து சாக்கியார் கூத்து நடத்தியிருக்கிறார்கள். இது முழுக்க மலையாள பாஷையில் இல்லாமல் ஆரிய கூத்து வகை என்பதை நிரூபிக்கும் வகையில் முதலில் சம்ஸ்கிருத ஸ்லோகங்களை பாடுகிறார்கள். அப்புறம் அதை விளக்கி சம்ஸ்கிருதம் கலந்த மலையாள மணிப்பிரவாள பாஷையில் கானம் பண்ணி கொண்டு டான்ஸ் செய்கிறார்கள்.